श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिरा च सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्देहे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं। श्रीमद्भागवतत्तिल इप्पोळुदु नाम कृष्णावतार घट्टं पार्त्तु कोंडिरुक्किन्रोम। इदिल वसुदेव कंसनुक्कु उपदेशं पण्णुम विषयत्तै नाम पार्त्तु कोंडिरुक्किन्रोम। इदिल ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பார்க்கணும். வசுதேவ தேவகியோட இவர் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்து தேர்ல கம்சனே தேர் ஓட்டிண்டு போயின்னு இருக்கா. கல்யாணம் அதாவது புது மன தம்பதிகள் பிறந்தகத்திலிருந்து புக்ககத்திற்கு போகிற ஒரு சன்னிவேசம். அப்பதான் ஆகாசத்துல ஒரு அசரீர வாக்கு கேட்கறது, நீ என்னமோ இவளை அழிச்சிட்டு போயிட்டு இருக்கிய, இவளுடைய எட்டாவது குழந்தை தான் உனக்கு மாரகனாக மிருத்யுவாக இருக்க போறான் என்று சொன்னது. அந்த கேட்ட உடனே கம்சனுக்கு அவன் பிரகிருத்தியா அரக்க குணம் படைத்தவனான அப்படினால அந்த தேவகியினுடைய தலைமுடிய பிடிச்சு இழுத்து கையில இருக்கிற கத்தியால கொல்லுவதற்காக முயற்சிக்கிறான். அந்த சமயத்துல வசுதேவர் உபதேசம் பண்ணிட்டு வரே. அப்ப உபதேசம் பண்ணச்சே என்ன சொல்றாருன்னா, மிருத்யுர் ஜன்மயதாம் வீர தேவேன சக தேகேன சக ஜாயத்தே அத்யவா அப்தசதாம் தேவான் மிருத்யுர் வை பிராணினாம் துருவகா அப்படின்னு சொல்லி சொல்ற. பிறக்கச்சேயே ஒருத்தனுக்கு கூடவே மிருத்யுவும் சேர்ந்துதான் வருது. ஆனா என்னைக்கு மிருத்யுன்றது நமக்கு தெரியல. மிருத்யு சப்தத்தினால மரணத்தை சொல்ற. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சமயத்துல மரணம் ஏற்படுறது அவ்வளவுதான் தவிர மரணம் நமக்கு புதுசு இல்லப்பா, இதுக்காக நீ விசாரப்படுவானான்னு முதல்ல சொன்னார். அடுத்தது சொல்லி சொன்னார், இதெல்லாம் வந்து இந்த சரீரம் போயிடுத்துனாக்க இதுக்காக விசாரப்படாத, ஒரு சொக்கா கிழிஞ்சு போச்சுனாக்க இன்னொரு சட்டையை நாம மாத்திக்கிற மாதிரி நமக்கு இன்னொரு தேகம் வரப்போறது, அதுக்காகவும் நீ கவலைப்பட வேண்டாம்னு சொன்னார். மூணாவதா ஒரு விஷயத்த சொல்லி சொன்னார், திருணஜலூக்கம்னு ஒரு ஜந்து, அந்த ஜந்து முன்ன இருக்கிற ரெண்டு காலை இது பண்ணிட்டுனாக்க அந்த காலை கொண்டு இன்னொரு இடத்த பிடிச்சின்ற பிற்பாடுதான் பின்னாடி இருக்கிற காலை விடுறது. ஆகையால அந்த முன்னங்கால் பின்னங்கால பிடிச்சிருக்காம நமக்கும் இந்த மரணம் வந்த உத்தர க்ஷணத்திலேயே இன்னொரு சரீரம் ஏற்பட போறது, அதுக்காக நீ விசாரப்படுவானு சொல்லி சொன்னார். இது வரைக்கும் நம்ம இதுக்கு முன் உபன்யாசத்துல பார்த்தோம். இங்க சொன்ன திருஷ்டாந்தம் முழுக்கவே ஒரே சரீரத்துல இருந்துட்டு இருக்கச்சேயே நடக்கிறது தான். ஒரு சொக்கா கிழிஞ்சு போச்சுனாக்க வேற ஒரு சட்டையை மாத்தி போட்டுக்கிறோன்னு சொன்னாக்க அதே தேகத்திலேயே அவன் இருக்கச்சேதான் நடக்கிறது. அதே மாதிரி திருணஜலோக்கம்ன்ற அந்த ஜந்துவும் கூட இந்த காலை அடுத்தடுத்தது ஒரு பிடிப்பு வந்த பிற்பாடுதான் அடுத்த காலை விடுறதுன்றதும் நடக்கிறது. இப்ப எனக்கு அடுத்த சரீரம் வரப்போறதுன்னு நீ சொல்ற, அந்த சரீரம் என்ன சரீரமா இருக்கும்னு தெரியாது. இப்ப நான் ராஜாவா இருந்துட்டு இருக்கேன், கம்சனை பொறுத்த வரைக்கும் ராஜாவா இருந்துட்டு இருக்கேன். அடுத்த சரீரம் இன்னும் சாம்ராட்டா இருக்க மாதிரி வந்தாலும் வரலாம், அல்லது ஒரு புழு பூச்சியா இருந்தாலும் வரலாம். இப்ப நான் இந்த சரீரத்தை பொறுத்த வரைக்கும் நான் சந்தோஷமா நான் இருந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கச்சே இந்த சரீரத்தை விட்டு நீ சொல்ற திருஷ்டாந்தம் எதுவுமே சரிப்பட்டு வரலையே, இதுக்காக இந்த சரீரத்தை நான் ஏன் விடணும் என்று ஒரு எண்ணம் வருது. அதுக்கு வசுதேவர் பதில் சொல்ற, ஸ்வப்னேயதா பசியதி தேகமீதிருஷம் மனோரதேனாபி நிவிஷ்ட சேதனஹாம் திருஷ்டஸ்ருதாபியாம் மனசானு சிந்தையன்னை பிரபத்தியதே தத் கிமபி ஹியபஸ்மிருதி என்று சொல்ற. இப்போ
இந்த சொக்கா இந்த சட்டை கிழிஞ்சு போச்சுனாக்க வேற சட்டை போட்டுக்கிறோம் அந்த வேற சட்டை நல்லா இருக்கு இத காட்டிலும் நல்லா இருக்குன்னு தெரியிறது அந்த சட்டையை போட்டுக்கிறோம் ஆனா இந்த சரீரம் போன பிற்பாடு இன்னொரு சரீரம் நமக்கு வரச்சே இது உயர்ந்த சரீரம் வருதான்றது நமக்கு தெரியலையேன்னு சொன்ன அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு உதாரணம் காண்பிக்கிற நாம கட்டில்ல படுத்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கோம் தூங்கிட்டு இருக்கச்சே சொப்பனம் வருது ஒரு பிச்சைக்காரனுக்கு கூட அவன் ராஜாவா இருக்கிறதா சொப்பனம் வரலாம் என்ன சொப்பனம் தானே இது என்ன பெரிய இதுவானா அதே மாதிரி பிச்சைக்காரனுக்கும் ராஜாவா இருக்கிறதா மாதிரி வரலாம் பிச்சை ராஜாக்கும் பிச்சைக்காரனா இருக்க மாதிரி ஆயிடுற மாதிரியான சொப்பனம் வரலாம் இப்படி இந்த சொப்பனம் வரச்சே சொப்னத்துல அனுபவிக்கிறான் பிச்சைக்காரன் ராஜாவா அனுபவிக்கிறான் அந்த அனுபவம் முழுக்க இப்ப தூங்கி எழுந்த உடனே மொத்தம் போயிடுறது அதே மாதிரிதான் நமக்கு ஒண்ணு சொல்லி சொல்றேன் அப்ப சொப்னத்துல அனுபவம் இருக்க அது சத்தியமா அல்லது மாயையா பொய்யான்னு ஒரு கேள்வி வருது அதுவும் சத்தியம்தான் சொப்னத்துல அனுபவிச்சதும் சத்தியம்தான் ஏன்னா சொப்னத்துல பாம்பு தெரித்துற மாதிரி ஒரு சொப்னம் வருது அந்த பாம்பு தெரித்துறதுன்ன உடனே நாம என்ன பண்றோம் பயப்படுறோம் ஏன் இந்த கண்ணை முயற்சி பாக்குறோம் பாம்பும் இல்ல எதுவுமே இல்லை அப்ப அந்த பயம் உடம்பெல்லாம் வேர்த்து போயிருது வேர்த்து போய் அப்படியே ஒரு ஒரு நிலை நமக்கு ஒரு மாறுபட்ட நிலையில நாம இருந்துட்டு இருக்கோமே அந்த பயம் சத்தியம்தானே பயம் சத்தியமா போயிட்டு அப்படின்னால அந்த பயத்துக்கு காரணமாக இருந்துட்டு இருக்கிற சொப்னத்துல பாம்பு தெரித்துறது இருக்க அதுவும் சத்தியம்தான் ஆகையால கொஞ்சமா பாப்பம் பண்ணிருந்தமானாக்க சொப்னத்துல பாம்பு தெரித்த போறது நிறைய பாப்பம் பண்ணிருந்தமானாக்க நிஜமாவே பாம்பு தெரித்த போறது அவ்வளவுதான் வித்தியாசம் ஆகையால சொப்னமும் சத்தியம்தான் இப்ப யாரானா ஒருத்தர் சொப்னம் பார்க்கச்சே அந்த அதுல வரைச்சே இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு சொப்னத்துல ஒரு ராம் ராஜாவா இருந்துட்டு இருக்கான் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கோன்றதுனால சொப்னம் முடிஞ்ச உடனே ஐயோ நான் எங்க ராஜாவானேன்னு என்னன்றத பத்தி அவனுக்கு எதனா தெரியறதா ஒன்னும் தெரியலையோ இல்லையோ அதே மாதிரிதான் உண்மையிலையும் இந்த சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு சரீரத்துக்கு இந்த ஆத்மா போச்சுனாக்க பூர்வ ஜென்ம ஸ்மரணம் எல்லாம் வரப்போறது இல்ல அந்த சொப்னத்துல நடந்ததெல்லாம் பத்தி அவன் நினைக்க போறது இல்ல அதே மாதிரி நாமளும் ஏற்கனவே எப்படி இருந்தோன்றதையும் நாம பார்க்க போறது இல்ல ஆகையால நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்ன அதுக்குதான் அவன் கேக்குறான் நாம வந்து எப்படிப்பட்ட ஜென்மம் வருதுன்னு தெரியாது நான் இப்ப ராஜாவா இருந்துட்டு இருக்கேன்னு கம்சனுக்கு மரணானந்தரம் வேற ஜென்மா வந்துடுத்துனாக்க அது ஒரு புழு பூச்சியா இருந்துட்டான்னா என்ன பண்றதுன்னா இது நம்ம கையில எதுவுமே இல்லை எதோ எதோ தாவத்தி தெய்வச்சோதிதம் மனோவிகாராத்மக மாப்ப பஞ்சசு இதுல ஆத்மான்றது நிலையானதாக இருந்துட்டு இருக்கு சரீரம் மாத்திரம்தான் மாறுபடுவதாக இருந்துட்டு இருக்கு நம்ம ஆத்மா தேவ சரீரமாக இருந்தாலும் மனுஷ சரீரமா இருந்தாலும் பிராணி சரீரமா இருந்தாலும் அல்லது புழு பூச்சி சரீரமா இருந்தாலும் எல்லா சரீரங்கள்லையும் ஆத்மா ஒரே மாதிரியா தான் இருந்துட்டு இருக்கு சரீரம்தான் மாறுபடுறது இப்படிப்பட்ட சரீரத்தோட ஆத்மா சேர்றதுன்றது கர்மானுகுணமாக ஈஸ்வரன் பண்ணி வைக்கிறதே தவிர நான் நினைச்சா நினைக்க நடக்க போறதில்ல நீ நினைச்சா நடக்க போறதில்ல ஆகையால நம்ம அதீனம் இல்லாத இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நாம என்னத்துக்கு விசாரப்படணும் நாம விசாரப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு வசுதேவர் உபதேசம் பண்ற குணேஷு மாயா ரச்சிதேஷு தேக்கியசம் பிரபத்தியமான சகதேன ஜாயத்தேன்னு நாம இந்த சரீரம் எப்படிப்பட்ட சரீரம்ன்றது நமக்கு வரப்போறதுன்றது தானா தெரியறது ஏன்னா கர்மா எப்படி பண்ணிருக்குமோ நல்ல கர்மாவை பண்ணிருந்தமானாக்கா நல்ல சரீரம் கிடைக்க போறது தீய கர்மாக்களை நம்ம பண்ணிருந்தமானாக்கா தீய சரீரங்கள் நமக்கு கிடைக்க போறது பெருமாள் தான் இப்படிப்பட்ட சிருஷ்டியை நமக்கு பண்ற ஆகையால நீ விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆத்மா ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு இதுக்கு மேல ஒரு கேள்வி என்னப்பா இப்படி சொல்றங்க சுகதுக்க அனுபவம்ன்றது வேற வேற மாதிரியா தானே இருந்துட்டு இருக்கு தேவனா இருந்தான்னாக்க அவனுக்கு இருக்கிற சுகம் வேற மனுஷனா இருக்கச்சே அவன் அனுபவிக்கிற சுகம் வேற புழு பூச்சியா இருந்துனாக்க அதுக்கு வேற சுகம் தானே வருது சுகத்துல மாறுபாடு இருக்கேன்னு கேட்கலாம்
சுகத்துல மாறுபாடு இல்ல, ஆனா நீ எடுத்துக்கிறது தான் அந்த மாதிரி எண்ணம். மனுஷாலா இருந்துட்டு இருக்கிறவா எல்லாருமே, இல்ல யாரானா ஒருத்தர் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்றாளன்னா, நான் கஷ்டப்படுறேன் எனக்கு இந்த சரீரம் இனிமே வேணாம் அப்படின்னு யாரானா 90 வயசு ஆனா கூட சொல்ல போறது இல்ல. எனக்கு என்னுடைய சரீரம் அனுகூலமாக இருக்கும்படியாக பண்ண முடியுமானாக்க 90 என்ன 100 வயசு கூட நான் இருக்கேன்னு தான் எல்லாரும் சொல்றா. அதே மாதிரி புழுவா இருக்கிற ஜந்துவோ இல்ல பூச்சியா இருக்கிற ஜந்துவோ கூட, நான் புழுவா இருக்கேன் பூச்சியா இருந்துட்டு இருக்கேன் நான் கஷ்டப்படுறேன்னு எந்த ஜந்துவும் நினைக்கிறது இல்ல. அந்த ஒண்ணு சின்ன அந்த கொசுவை அடிக்கிறதுக்கு போனா கூட நம்ம கையில அடிபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஓடி போறதுதான் அதுவும் பாக்குறதே தவிர, எந்த ஜந்துவும் அந்த சரீரத்தை விடணும்னு ஆசைப்படல. உனக்கு எப்படிப்பட்ட சரீரம் வந்தாலும் அந்த சரீரத்தை கொண்டு நீ சந்தோஷமா தான் இருக்க போற. இதுல எல்லாமே ஒரு மாயதான், இது தோற்றம் தான். உண்மை நிலையில எப்படி இருக்குன்னு கேட்டோம்னாக்க, எல்லாம் ஆத்மா மொத்தம் ஞானஸ்வரூபமாக இருந்துட்டு இருக்குன்னு. ஒரு சூரியன் ஆகாசத்துல இருந்துட்டு இருக்கு, ஆகாசத்துல இருக்கிற சூரியனை ஜலத்துல பார்த்தோம்னாக்க, காத்து அடிக்கச்சே அந்த சூரியனும் அசையற மாதிரி தெரியறது. சூரியன் அசையறத இல்ல, அதே கண்ணாடியில பார்த்தோம்னாக்க பெரிய சூரியன் குட்டியா தெரியறது. சூரியன் குட்டியா இவ்வளவு உண்டுதான் இருக்க இல்ல, இது எல்லாம் உபாதி என்பதாக சொல்றோம். இதே மாதிரிதான் ஆத்மா சூரியன் மாதிரி ஒரே மாதிரியா தான் எல்லா இடத்துலயும் இருந்துருக்கு. இந்த சரீரம் தான் மாறுபடுறது. இந்த சரீரம் மாறுபடுறதுனால ஆத்மால வரைச்சே ஜலத்துல இருக்கிற சூரியன் சலிக்கிற மாதிரி அங்கங்க அசைகிற மாதிரி தோன்ற மாதிரி, நாம கஷ்டப்படுற மாதிரி சுகப்படுற மாதிரி எல்லாம் நமக்கு ஒரு எண்ணம் ஏற்படுறது. கஷ்டமும் இல்லை சுகமும் இல்லை, நாம எல்லாம் ஈஸ்வரன் கொடுத்த பிரகாரம் தான் நாம இருந்துருக்கோம். ஏவம் சுமாயா ரிஷிதேஷு புமான் குணேஷு ராகானுகதோ விமுக்கியதி. எல்லாரும் என்ன பண்றான்னா, இந்த சரீரமே ஆத்மான்ற ஒரு பிரமத்தினால அவரவர்களுக்கு சில சில ஆசைகள் மேல மேல ஏற்படுறது. அந்த ஆசைகளை கொண்டு இந்த சரீரத்தை விடுறதுக்கு மனசே வரமாட்டேன்றது. தஸ்மான் கசித்தை துரோகம் ஆச்சரே சததா விதகம். ஆகையால யாருக்குமே துரோகத்தை பண்ணக்கூடாது. ஏன்னா யாரெல்லாம் தனக்கு க்ஷேமம் வரணும்னு நினைக்கிறாளோ அவர்கள் பிறருக்கு துரோகம் பண்ணக்கூடாது. பிறருக்கு துரோகம் பண்ணினமானாக்க அப்பதான் பயம் வரும் நமக்கு. துரோக்தருவை பரதோ பயம்னு சொல்லி சொல்ற. இது எல்லாத்தையும் உபதேசம் பண்ணத்தையும் கேட்டுக்கிற, கேட்டுட்டு இது ஜெனரலான உபதேசம், இது தனிப்பட்ட முறையில கம்சனுக்கு உபதேசம் பண்றார் வசுதேவர். இவ யாரு தேவக்கு யாரு? உன்னுடைய தங்க பாலா கிருபணா புத்திரிகோபமா, எவ்வளவு வார்த்தையை போடுறாரு பாருங்க மகரிஷிகள். சின்ன பொண்ணு, இந்த காலம் மாதிரி இல்ல கல்யாணம், அந்த காலத்துல சின்ன பொண்ணா 10 வயசுல கப்பன்ற கல்யாணம் அது. அவ பாலா, அவளுக்கு ஒன்னும் தெரியாது. ஏதோ வசுதேவர் கல்யாணம் பண்ணி கொடுத்தா அங்க ஆயிச்சும் போனானா, சின்ன பசங்க அந்த சாப்பிடுற வஸ்துவை கொடுத்தாக்க சாக்லேட் கொடுத்தா பசங்க போற மாதிரி போயிட்டு இருக்கா அவ்வளவுதானே தவிர, இவர் வசுதேவருக்கு எவ்வளவு பெரிய வித்வான் அப்படின்றதெல்லாம் எதுவுமே அவளுக்கு தெரியாது. அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கா, நம்ம போறோம்னுட்டு அவ போறா பாவம். நீயா பெரியவனா இருந்துட்டு இருக்க, உனக்கு தங்கையா இருந்தாலும் கூட புத்திரிகோபமான பொண்ணுக்கு பொண்ணுக்கு சமமாக அவ இருந்துட்டு இருக்கா. ஹந்தும் நார்கதி கல்யாணி விமாந்தும் தீனவத்சலம். அதோட எந்த சன்னிவேசம் பாரு, கல்யாணமாயி ஊர்கோலமா தேர்ல அழிச்சுட்டு போற இந்த சமயத்துல போய் ஐயோபாவமா இருந்துட்டு இருக்கிற தேவகிய நீ கொலை பண்ணுவதற்கு முயற்சிக்கலாமா, இது பண்ணாத அப்படின்னு சொன்ன. ஏவம் சாமபிகி பேதை சோத்தியமானோப்பி தாருணகா. இதுல சாமம் தானம் பேதம் மூணும் இருந்துட்டு இருக்கு. இங்க சாமம் என்ன கேட்ட கம்சனை பார்த்து, ஸ்லாகனீய குணஸ்ரீமான்னு சொல்லிட்டு உனக்கு எவ்வளவு பெரிய கொண்டாட தகுந்த குணங்கள் எல்லாம் இருக்கு, நீ எவ்வளவு நல்லவன் தெரியுமான்னு எல்லாம் முதல்ல சொல்லி சொன்னாரே அது சாமம். ரெண்டாவது சொல்றது, இந்த சரீரமும் ஆத்மாவும் இருக்கிறதுன்றது இருக்க அது தானா ஏற்படுறது, நம்மளால ஏற்படுறது இல்ல, நீ நினைச்சாலும் கூட இந்த சரீரத்தோட இருக்க முடியாதுன்றது இது பேதம். இந்த சாம தானம் பேதம் இப்படி எல்லாம் சொல்லி கடைசியில
பர்டிகுலரைஸ் பண்ணி சொல்லி சொல்ற தேவகி விஷயத்துல. ஆகையால எவ்வளவு எப்படி சொன்னாலும் கூட கம்சன் கேட்கலையாம். அப்ப பாக்குறே அவனுடைய நிர்பந்தத்தை பார்த்து சொல்றன்னா, அவனுடைய நிர்பந்தம்னா என்ன அர்த்தம்னா அவனால் அவனுடைய அறியாமைன்னு அர்த்தம். எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்காத ஒரு நிலையில இருந்துருக்கானே, அதை பார்த்து சொல்லி சொல்ற. சரி என்ன பண்றதுன்னு யோசனை பண்ற வசுதேவர். மிருத்யு புத்திமதா போஹ்ய யாவத் புத்தி பலோதயம் இயத்யசௌ நனிவர்த்தேத நாபராதோஸ்தி தேகினஹா. ஒவ்வொரு தேகி சரீரத்தை உடையவனாக இருந்திருக்கிற ஒவ்வொருவனும் தனக்கு வரக்கூடிய மிருத்யுவை ஒரு தன்னுடைய புத்தியினால அந்தந்த சமயத்துக்கு ஏற்றதாக இருந்திருக்கிற ஞானத்தினாலையும் அதை வந்து அந்த மிருத்யுவை போக்கடிக்கணும். அப்படி இல்லாத போயிடுத்து, அப்படி இருந்தாலும் அந்த மிருத்யு நமக்கு வரா மாதிரி தான் இருக்கு என்னாக்க, அது நம்ம கையில இல்ல, அது ஈஸ்வரனுடைய விஷயம். ஒருத்தர் ரொம்ப உடம்பு சரியில்லாத படுத்துட்டு இருக்கா, ஒருத்தர் கேன்சர் வந்துடுத்துன்னு சொல்லி சொல்றான்னா, கேன்சர் வந்துட்டாக்க அவ போயிடுறது நிச்சயம்ன்ற மாதிரி ஒரு காலத்துல எண்ணம் இருந்திருக்கு. ஆகையால இவருக்கு கேன்சர் வந்துடுத்து, இவருக்கு வைத்தியமே பண்ணவானா, அவர் பாட்டுக்கு எப்படி அல்லாடின்றுகிட்டோம் அல்லாடின்றுகிட்டோன்னு விட்டுடலாம கூடாது. சாஸ்திரம் அதுக்காக தான் சொல்றது, மிருத்யு புத்திமதா அபோஹ்யா, அந்த புத்திமானாக இருக்கிறவா கூடிய வரைக்கும் அந்த மிருத்யுவை போக்கடிக்கிறதுக்கு பார்க்கணும். அதோட ஒரு ஆபத்தான காலத்துல ஒரு பொய் சொன்னாதான் அந்த பிராணனுக்கும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னாக்க பொய் சொல்றதுக்கும் தயங்கக்கூடாது. பொய் சொல்லியாவது பிராணனை ரட்சணம் பண்ணணும்னு அர்த்தம். அதுக்கு ஆபத் காலத்துல எப்ப பார்த்தாலும் பொய் சொல்லணும்னு அர்த்தம் இல்ல. இருக்கு அதே மாதிரி நமக்கு சொல்ல முடியாது, இது பகவத் சங்கல்பம் குணமாகாதுன்ற ஒரு நோய் கூட பெருமாளுடைய சங்கல்பம் கணக்கு இருந்ததுன்னாக்க நன்னா குணமாயிடலாம். ஆகையால நம்மளால இயன்ற வரை இந்த சரீரத்தோட ஆத்மா இருக்கச்சே அதை ரட்சிக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் செய்யணுமோ அத்தனை முயற்சிகளும் பண்ணணும்ன்றது சாஸ்திரம். இப்ப இவனுக்கு நல்லபடியா சொல்லியாச்சு கேட்கல, இல்ல உனக்கு ஒண்ணு இதனால ஒரு லாபமும் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு, அதுவும் கேட்கல. இதுக்கப்புறமாகவும் இன்னொரு முயற்சியை எடுத்து பாக்குறேன், இந்த சமயத்துல இவன்டேந்து தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன வழின்றத யோசனை பண்ணி பாக்குறேன். இதுக்கும் அவன் மசியாத போயிட்டான்னாக்கா அது என்னுடைய தப்பு இல்ல, ஈஸ்வரனுடைய ஒரு சங்கல்பம். இத மனசுல நினைச்சுண்டு அவர் சொல்ற, யத்யசௌ நனிவர்த்தேத நாபராதோஸ்தி தேகினஹா. தேகினஹா அபராதா நாஸ்தி என்ன அர்த்தம் இதுக்கு. அப்போ இவர் மனசுக்குள்ள யோசனை பண்றே, பிரதாய மிருத்யவே புத்திரான் மோட்சையே கிருபணாமிமாம் சுதாமே எதி ஜாயேரன்னு மிருத்யுர்வான் அம்ரியேத சேத்து அப்படின்னு. இப்ப இவளால ஒன்னும் கஷ்டம் இல்லையே, கம்சனை பார்த்து கேக்குறது, இவளால கஷ்டம் இல்ல, இவளுக்கு பறக்க போற குழந்தையால தான் கஷ்டம் அப்படின்னு. அப்ப குழந்தை கணக்கு குழந்தை பறக்க போறதா இல்லையான்றது நமக்கு தெரியாது. அந்த பறக்கிற குழந்தை இருக்க அது ஜீவதசையோட பிறக்குமா இல்ல அது பறக்க செய்ய ஜீவதசை இல்லாத பிறக்குமா எப்படி பறக்கும்ன்றதும் தெரியாது. இதுக்கு எட்டு குழந்தை பறக்கிற வரைக்கும் நீ இருக்க போறியா இருக்க போறது இல்லையான்றது தெரியாது. இத்தனை ஹைபதட்டிக்கலான விஷயங்கள் இருக்கச்சே இவன் போய் தேவகிய இப்பவே கொலை பண்ணிடுறேன்னு முயற்சிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பு. அதுக்காக வசுதேவர் சொல்ற, பிரதாய மிருத்யவே, யாரு கம்சந்தான் மிருத்யு, வேற ஒரு யமன் இல்லை இவர் குழந்தைகளுக்கு. உனக்கே நான் மிருத்யுவா இருந்திருக்கிற கம்சனின் பொருட்டு புத்திரான் மோட்சையே கிருபணான் இமாம், அந்த புத்திரர்கள் எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை மிருத்யுவாக இருந்திருக்கிற மிருத்யு ரூபத்துல இருந்திருக்கிற கம்சன் இடத்துல சமர்ப்பிச்சு கொடுத்து இமாம் மோட்சையே. இப்ப இன்னை சமயத்துல இந்த சமயத்துல இது ஒரே ஒரு வழிதான் இருந்திருக்கு, இமாம் தேவகி இவளை விடுவிக்கிறேன், இவன் பிடியில இருந்து இப்ப விடுவிக்கிறேன்னு அவர் பண்றான். அப்ப சொல்றேன், சுதாமே எதி ஜாயேரன்னு
மிருத்யர்வா நம்ரியேத சேத் அப்படின்னு சொல்றார். இப்ப ஒரு விஷயம், இப்ப எல்லா குழந்தையும் கொடுக்குற மாதிரி எட்டாவது குழந்தையும் அவர் கொண்டு கொடுத்துருக்கணும் இல்லையோ? கொடுக்கல, கொடுக்காத போயிட்டதுனால இவர் பொய் சொன்னவரா ஆயிட போறது இல்லையா? இப்ப இந்த பொய் சொல்றதையும் நினைச்சுட்டுதான் சொல்றேன். இது எப்படின்றது, இது வந்து விபரியம் நடக்கிறது எல்லாம் இருக்கலாம். இந்த புத்திரர்கள்லாம் மிருத்யு ரூபேண உபஸ்திதா கம்சாய கொடுத்துட்டோமானா கூட இவளை விடுவிச்சுட்டு பிரதிஜாயா தோஷ ரூபமாக போயிடுச்சு. அதுக்காக சொல்லி சொல்ற எதுமே மம சுதா ஜாயேரன்னு அப்படின்னு சொல்றதுனால மிருத்யுபூதா கம்சோவா மத் சுதோத்பத்தேகே பூர்வமேவ நம்ரியேத. இந்த கம்சனாக இருக்கவனும் எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னையே அவன் போகாத இருந்தான்னாக்க அப்ப பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம். புத்திரான் தாசி அமீன்னு. சரி, புத்திரோத்பத்தியும் போது கம்சன் இருந்தான்னாக்கா அப்ப என்ன பண்றது அப்படின்னா, இந்த கம்சன் இருக்கிறது இல்லாதேன்றதுன்றது இருக்க பாக்ஷிகம், அதாவது நிச்சயமான விஷயம் இல்லை, இது சந்திக்தமாக இருக்கிற விஷயமா இருக்கிற அப்படின்னால எது நடக்கிறதோ அது பார்த்துக்கலாமே. ஆகையால இந்த சமயத்துல ஒரு கால் அவன் இருந்து நான் கொடுக்கறதோ கொடுக்காத போறதோ ஆச்சுனாக்க அப்போனா நான் தோஷமா பார்க்க அவன் நானு, அது இப்போ நிச்சயமா சொல்ல முடியாததுனால அது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். விபரியவோ கிண்ணியாசித்து கதி தாத்து துரத்தையா உபஸ்திதோ நிவர்த்தேத நிவர்த்தா புனராபதேது. இன்னும் சில சமயத்துல என்ன ஆகும் கேட்டோம்னா, விபரியம் விபரீதமா கூட ஆகலாம். என்னுடைய பிள்ளைகளே கூட கம்சனுக்கு மிருத்யுவாக ஆனாலும் ஆகலாம். அதனால புத்திரபாவோவா நகின் சாத் அப்படிதான், ஏன் ஆகக்கூடாது? அந்த மாதிரி ஆச்சுனாலும் நதோஷா, என்னுடைய அதீனம் இல்லாததுனால அங்கு தோஷம் இல்லை அப்படின்னு. அக்னேர் யதா தாரு வியோக யோக யோகோ அதிருஷ்டதா அந்யன்ன நிமித்தம் அஸ்தி. நெருப்புல, அதாவது கட்டையில நெருப்பு உள்ள இருக்கிறதோ இல்லாததோ, அதாவது அந்த கட்டையில நெருப்பு தெரியறது, எரிஞ்சுட்டே இருக்கே பார்த்தோம்னா நெருப்பு தெரியறது, இல்லைனாக்க இது அணிஞ்சு போன கட்டையில பார்த்தோம்னாக்க அப்பவும் நெருப்பு இதுதான் இருக்கு, ஆனா பிரத்யட்சமா நமக்கு தெரியல. இது தெரியறதோ தெரியாததோ ரெண்டும் நம்ம அதீனம் இல்லை, ரெண்டுமே ஈஸ்வராதீனமாக இருந்துட்டு இருக்கு. ஆகையால நம்மளுடைய சரீரத்துல கூட இந்த சரீர நாம எதிர்பார்க்காததாக இருக்கக்கூடிய சரீரத்தோட இந்த ஆத்மா சேர்றதோ சேராததோ எல்லாமே துர்விபாவியம், நம்முடைய எண்ணங்கள்ல இல்லாததாக இருந்துருக்கு. ஆகையால பூஜையாமாச வைசௌரிகி பகுமான புரஸ்வரம், அவனிடத்துல ரொம்ப நல்ல வார்த்தைய சொல்லி அவ சொல்லச்சே சொல்றார். பிரகிருஷ்ட பதனாம் போஜோ நிருசம்ச நிரபத்ரபம் மனசா தூயமானேன பிரஹசன் புனரபிரவீத். இவர் மனசுக்குள்ள தெரியறது இவனை காட்டிலும் கொடூரமானவன் யாருமே இல்லை, இவனை காட்டிலும் பிறரை துன்புறுத்துவதில் ஒரு நோக்கமுடையவா வேற யாருமே இல்லைன்றது நிச்சயம். அப்படி நிச்சயமா இருந்தாலும் கூட இந்த சமயத்துல பேசச்சே எப்படி பேசுறதுன்னா, பிரகிருஷ்ட வதனாம் போஜகன்னு வசுதேவர் சந்தோஷமா முகத்துல ஒரு துக்கத்தையும் காண்பிக்காத சந்தோஷமா பேசுற மாதிரி பேசுறேன். நஹ்யஸ்யாஸ்தே பயம் சௌமிய எத்வைத்வாக ஆகாக அசரீர வாக் அப்படின்னு. இவ்வளால பயமா உனக்கு? தேவிக்கால ஒரு பயமும் இல்லையா? ஆமா, அவளால பயம் இல்லை. அப்ப யாரால பயம்? இவளுடைய எட்டாவது குழந்தையால தான் பயம். ஒவ்வொரு குழந்தையும் நான் ஒண்ணு புத்திரான் சமர்ப்பயிஷே அஸ்யாக யதஸ்தே பயமுத்தீதம், யாரிடத்திலேருந்து உனக்கு பயம் வந்ததோ அந்த புத்திரர்கள் எல்லாரையுமே, நான் எட்டாவது குழந்தைய மாத்திரம் இல்ல எல்லா குழந்தையுமே உன்னிடத்துல கொண்டு வந்து கொடுத்துடுறேன். ஆகையால இப்ப விட்டுடு. சுஹ்ருத்வதான் நிவவிருத்தே கம்சஹா தத் வாக்கிய சாரவித்து. இவர் சொன்ன வார்த்தையிலையும் அதுல ஒரு சாரம் இருக்கிறதாக அவன் கம்சன் புரிஞ்சண்டான். ஆகையால அவனும் விட்டுட்டான்னா தேவகிய, இவன் பண்ண காரியத்தை பார்த்து வசுதேவருக்கும் ஒரு சந்தோஷம், அப்பா நல்லபடியா போயிட்டேன்னு சொல்லிட்டு ஆத்துக்கு வந்து சேர்ந்தேன். இப்படிப்பட்ட ஒரு பிரயாணமா பாவம் அவளுக்கு வரச்சேயே தேவகிக்கு.
अथ काल उपावृत्ते देवकी सर्वदेवता पुत्रां सासुषुवे चाष्टौ कन्यां चैवानुवत्सरम् कीर्तिमन्तं प्रथमजं कंसायानगदन्दुभिः अर्पयामासगच्छेण स्वनृतादिति विह्वलः ஒரு காலம் அதுல நல்ல அந்த அந்தந்த சமயத்துல வரச்சே தேவகிக்கு குழந்தைகள் பிறக்க ஆரம்பிச்சது. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையில வரச்சே கடைசியில மாயா ரூபமாக இருந்திருக்கிற ஏழாவது குழந்தையில வந்து பெருமாளுடைய மாயையே குழந்தையாக பிறக்கிறார். எட்டாவதா கண்ணன் பிறக்கிறார். அதெல்லாம் நடக்க போற ஒரு விஷயம். முதல்ல ஒரு குழந்தை ராஜாவாட்டம் ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த உடனே அதுக்கு கீர்த்திமான்னு பேர் வச்சுட்டேன். அந்த குழந்தைய கொண்டு போய் கம்சனிட்ட கொடுக்குறேன். என்ன பிரதிஜை பண்ணிட்டேன், இவளுக்கு பிறக்கிற குழந்தை மொத்தத்தையும் ஒன்னிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். கிருத்தேன சோன்றுதா ததிவிஹ்வலகான், இவருக்கு மாத்திரம் மனசுக்கு கஷ்டம் இருக்காதா? இந்த குழந்தைய அவன் வந்த உடனே வதம் பண்ணிட போறான், அந்த குழந்தைய கொண்டு போய் நம்ம கொடுக்குறோமேன்னு அவருக்கு கஷ்டம் இருக்காதான்னா கஷ்டம்தான். ஆனா சொன்ன வார்த்தையிலேருந்து நம்ம பொய்யாக நடந்துக்க கூடாதுன்ற ஒரே காரணத்தினால இந்த குழந்தைய எடுத்துட்டு போறு. கிம் துஸ்தகம்னு சாதுனாம் விதுஷாம் கிம் அபேட்சிதம், இதெல்லாம் தான் ஹாஃப் கோர்ட் அட்வர்ஸ். சாதுக்களாக இருந்திருக்கிறவாளுக்கு எதுதான் தாங்கிக்க முடியாதது? விதுஷாம் கிம் அபேட்சிதம், வித்வானா இருந்திருக்கிறவாளுக்கு இவன் நம்மளை கௌரவிக்கல அவன் நம்மளை கௌரவிக்கல அப்படின்றதெல்லாம் ஒரு எண்ணமே கிடையாது. ஆகையால இவாளை பொறுத்த வரைக்கும் வித்வான்களுக்கு தேவைன்றது எதுவுமே கிடையாது. சாதுக்களுக்கு தாங்கிக்க முடியாததுன்றதே ஒன்றும் கிடையாது. கிமகாரியம் கதறியானாம் துஷ்டஜம் கிம் தத்தாத்மனாம் என்று சொல்லி சொல்ற. இதே கதறி கிருப்பனாளாக இருந்திருக்கிற பராதீன விருத்தத்தோடு விருத்தியோடு இருந்திருக்கிறவாளுக்கு அகாரியம், இதெல்லாம் செய்யக்கூடியது இதெல்லாம் செய்யக்கூடாதது அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. அவளை பொறுத்த வரைக்கும் என்ன வேணா பண்ணுவா, யார வேணா தூஷிப்பா, எப்படி வேணா நடந்துப்பா, இது அவளுடைய ஒரு நிலை. துஷ்டஜனிக்கம் திருதாத்மனாம், திருதா இவாள்லாம் இது கிமிச்சு திருதாத்மனாம், தைரியசாலியாக இருந்திருக்கவாளுக்கு வரைச்சே எதுதான் விட முடியாதது? எவ்வளவு அவமானம் பண்ணாலும் பண்ணிட்டு போட்டோம், நாம இருந்துட்டு போறோம், ஏதோ அவன் ஸ்வரூபம் ஏதோ நமக்கு இப்படி அவமானத்தை ஏற்படுத்துறான்னு அவ பெரியவாளா இருக்கிறவா நினைச்சுட்டு போவா. இவெல்லாம் நாம பண்ணிட்டதுனால பிறர் அவமானப்படுத்திட்டதுனால தனக்கு ஏதோ பெரிய சந்தோஷம் வந்துட்டதா நினைச்சுண்டு இவ அவமானப்படுத்துவா, இவ்வளவுதானே தவிர பெரியவாளை பொறுத்த வரைக்கும் எதுவுமே அது அவமானமும் கிடையாது, அல்லது தாங்கிக்கும் அது வந்து பெரிய சந்தோஷகரமான செயலும் கிடையாது. எது பண்ணாலும் அவ ஒரே மாதிரி தான் நடந்துப்பா அப்படின்றான். திருஷ்டுவா சமத்துவம் தச்சௌரேகே சத்தியே செய்வ வியவஸ்தீதம், வசுதேவர் இப்படிப்பட்ட நிலையில இருக்கிறத பார்த்துட்டு அந்த சத்தியமான நிலையிலையும் இருக்கிறத பார்த்துட்டு கம்சனாக இருந்த அவனுக்கே ஒரு மனசுல ஒரு திருப்தி ஏற்படுறதா, ஐயோ இவாளை போய் நாம அவமானப்படுத்துறமே இவரை போய் நம்ம கஷ்டப்படுத்துறமேன்ற ஒரு எண்ணம் ஏற்படுறதான் கம்சனுக்கு. அவன் சிரிச்சுண்டே சொன்னானாம், பிரதியாது குமாரோயம் நக்கியஸ்மாத் அஸ்தி மே பயம் அஷ்டமாத்யுமயோஹோ புத்திரான் மிருத்யுர்மே விஹித கீழ. இந்த குழந்தைய நீர் எடுத்தும் போயிடும், இந்த குழந்தையால எனக்கு ஒன்றும் மிருத்யு வரப்போறது இல்லை, எட்டாவது குழந்தையால தானே வரப்போறது, இந்த குழந்தைய நீ எடுத்தும் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாலாம். ததேதி சுத மாதாய யயா வான நாபியநந்தது தத்வாக்கியம் அசதோ விஜிதாத்மனஹா, அசத்துக்களா இருந்திருக்கிறவாள் வார்த்தைகள்ல சத்தாக இருந்திருக்கிறவாளுக்கு எப்பவுமே நம்பிக்கை கிடையாது. இப்ப பார்த்தா ஏதோ சௌமியமா ரொம்ப சாதாரணமா எல்லாரும் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கும், எப்ப என்ன வார்த்தை பேசுவான்னு தெரியாத ஒரு அசத்தா இருக்கிறவா அத நல்ல வார்த்தையா நம்மள்கிட்ட சொன்னா கூட அதை வச்சு யாரும் சந்தோஷப்பட மாட்டா. அந்த மாதிரிதான் இந்த இடத்துலயும் இவன் அசத்து கம்சன், இவன் சொல்ற வார்த்தையில விசுவாசம் இல்லை. சரி இந்த குழந்தைய விட்டுட்டானே அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷம் இல்லையா. நாபியநந்தர தத்வாக்கியம் அசதா அபிஜிதாத்மனஹா என்பதாக இப்படி இந்த குழந்தைய எடுத்துட்டு திரும்பி போயிட்ட.
இந்த சமயம் பார்க்கிற வசுதேவாத்யா தேவக்யாத்யா யதுஸ்திரியா சர்வே வை தேவதா பிராயாக உபயோரபி பாரத. இந்த வசுதேவர் தேவகி இவெல்லாம் தேவதா பிராயலாக இருந்திருக்கா. இப்போ அங்கிருந்து நாரதர் வந்து சொல்றே, இவெல்லாம் யாருன்னு நினைச்சிட்டு இருக்க, இவெல்லாம் தேவதா பிராயம், தேவதைக்கு சமமானவர்கள். ஆகையால இவளுடைய ஞாத்துக்கள் பந்துக்கள் சுகத்துக்கள் எல்லாருமே இந்த தேவதைகள்லாம் தேவதா பிராயாளாக இருக்கிறபடினால அசுராளை வதம் பண்றதுக்காகவே அவதரித்தவர்கள். இதுல யாரால எப்படி வதம் தெரியாது. அசரீரி வாக்கு சொல்லச்சே, எட்டாவது குழந்தை உனக்கு மிருத்யுவாக வரப்போறான்னாக்க எப்படியில இருந்து எட்டாவதுன்றது பார்க்கணும். கடைசியில இருந்து எட்டாவதா எண்ணினாக்கா முதல் குழந்தை கூட மிருத்யுவாக எண்ணலாம். நடுவுல இருந்து எதனா ஒரு எண்ணில இருந்து எண்ணினமானா கூட எல்லாத்தையுமே எட்டாவதா ஆக்கிக்கிறதுன்றது சகஜம்தான் அது. ஆகையால இவாளை பொறுத்த வரைக்கும் கஷ்டம் வந்துடும், நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாராம். ஏதத் கம்சாய் பகவான், இது சொன்ன உடனே கம்சனுக்கு சொன்ன உடனே நாரதர் சொன்ன உடனே அவனுக்கு மறுபடியும் இது வந்துடுதான். உடனே அந்த குழந்தைய கூட்டு அழைச்சிட்டு வந்து அத்தத் வம்சம் பண்ணிட்டான், வதம் பண்ணிட்டான் வசுதேவர்ன்றேந்து. வசுதேவர் உக்ரசேனர் தேவகி எல்லாரையும் காராகிரகத்துல ஜெயில்ல போட்டுட்ட. உக்ரசேனஞ்ச பிதரம் எது போஜாந்தகாதீபம் ஸ்வயம் நிகிரகிய புபுஜே சுரசேனான்ய மகாபலகான்னு எல்லாரையும் போயிட்டான். ஏன்னா அவனுடைய ஒரு உத்கட்டமான ஒரு கோபம் வந்துடுத்து, பிரவருத்தி வந்துடுத்து, அதனால இந்த மாதிரி நடந்திருக்கு என்பதாக சொல்லி சொல்ற. இதுக்கப்புறமா கம்சனுடைய நிலையை பத்தியும் இந்த காராகிரகத்துல வசுதேவர் தேவகி இருந்திருக்கிற விஷயங்களையும் அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். கவி கார்க்கேக சிம்ஹாய கல்யாண குணசாலினி வேதாந்த குரவே நமஹா.